பாஸ் ரீடிங் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 2 2வது பாடம் கவிதை பேழையில் பட்டமரம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் எழுதியது. அவருடைய வாழ்க்கை இயற்கையோடு இணைந்தது. அவர்கள் மரம் செடி கொடிகளை வந்து போற்றி பாதுகாத்தாங்க. கால மாற்றத்தில் இந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு கொண்டே வருது. மரம் என்பது மனித வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் போய்விடும். அந்த வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த கவிதை. மொட்டைக்கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே. இப்போ மொட்டைக்கிளையோடு நின்று மூச்சு விடுவது, மூச்சு விடவேக்கே சிரமமாக மூச்சு விடுகிறது. இதுக்கு முன்னாடி இந்த மரங்கள் வந்து எப்படி பூத்து குலுங்கி பசுமையாக இருந்தது. ஊரை இப்போ வந்து மரங்கள் இலை தலைகள் எதுவுமே இல்லாமல் வெறும் மொட்டையாக இருக்கியே, எவ்வளவு பூக்கள் எவ்வளவு நறுமணங்கள் கொடுத்து கொண்டிருந்தாய், எவ்வளவு நிழல்கள் கொடுத்து கொண்டிருந்தாய், காற்றுகள் பறவைகள் வந்து தங்குவதற்கும் இங்கே வந்து கூடு கட்டுவதற்கும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் இப்படி எல்லாம் இருந்த மரமே இப்போ வந்து நீ மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருக்கியே அப்படின்னு கவிஞர் வந்து குமுறலில் சொல்கிறாரு. வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. அப்போ தன்னையும் வந்து வெட்டிடுவாங்களோ வெட்ட போகிறாங்களோ அப்படின்னு கவலை அடைந்தாயோ. விசனம் என்றால் கவலை, கவலை அடைந்தாயோ அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர். இந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை. இப்போ குந்தன்னா உட்கார, அப்போ உட்கார நிழல் தந்த மரமே, கந்தம்னா நறுமணம், நறுமண மலர்களை கொடுத்த மரமே, கூரை மாதிரி விரித்த இருந்த இலை, இப்போ அப்படிப்பட்ட மரம் இப்போ வந்து இப்படி ஒன்றும் இல்லாமல் நிற்கிறியே, அந்த மாதிரி அவருடைய வேதனையை சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், வெந்து கருகிட இந்த நிரம்பர வெம்பி குமை, வெந்தி கருகிட இந்த நிரம்பர வெம்பி குமைந்தனையோ. அதாவது இப்போ வெந்து கருகி போய் இந்த நிலைமைக்கு வந்ததுனால நீ ரொம்ப வந்து கவலை அடைகிறாயோ அப்படின்னு சொல்கிறாரு. கட்டை என்னும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே. நீ இதுக்கு முன்னாடி மரம் என்ற பெயர் போய் இப்போ கட்டை என்ற பெயர் பெற்றதுனால கொடுமையான துயரத்துக்கு கருகினாயோ நாங்கள் அப்படின்னு அந்த கவிஞர் வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், பட்டை என்னும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. இப்போ பட்டை என்கிற உடை, இந்த பட்டை இந்த இல்லாமல் இப்போ மனிதனுக்கு எப்படி நம்மளுக்கு உடையோ அது மாதிரி மரத்திற்கு உடை பட்டை. அந்த பட்டை இல்லாமல் கிழிந்து இப்படி முற்றும், அப்பாவது மொத்தமாக இழந்தையோ அப்படிங்கிற மாதிரி கவிதையை வந்து சொல்கிறாரு. காலம் என்னும் புயல் சீறி, காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது காலம் என்ற புயலில் தட்டு தடுமாறி வந்த ஒரு மனிதன் தன்னுடைய கவலையெல்லாம் சொல்லி அழும்பொழுது கை நீட்டி உதவ ஆள் இல்லையே, அதுபோல நீயும் இருக்கின்றாயே அப்படிங்கிற மாதிரி கவிஞர் வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும். அப்போ பாடக்கூடிய பறவைகள், இதுக்கு முன்னாடி மரத்தில் உட்கார்ந்திருந்த பறவைகள் எல்லாம் கூடி ஒன்று கூடி வந்து பாடல் புனைந்தால் உனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும். இப்போ மூடு பனித்திரை அப்படின்னா அதிகாலையில் வரக்கூடிய மூடு பனி இந்த பூமிக்கு ஒரு மோகத்தை கொடுப்பது போல அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், ஆடும் கிளை மிசை, மிசைனா மேலே மேல், ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுவதும் ஏடு தருங்கதையாக முடிந்தன. அப்போது அந்த கிளைகள் மேலே ஏறி குழந்தைகள் வந்து விளையாண்டு இருப்பார்களே மரத்தில், இப்போது அது ஏடு தருங்கதையாக, அதாவது ஏட்டில் மட்டும் எழுதப்பட்டிருக்கே, புத்தகத்தில் மட்டும் எழுதப்பட்டிருக்கே, அப்படி முடிஞ்சதே கதை, இன்று அது வெறும் கனவு தானா, அப்போ இன்று வெறும் கனவு அப்படின் மாதிரி முடிச்சிருக்காரு. அப்படின்னு யார் பாடியிருக்காருனா கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளும்
குந்த உக்கார, கந்த மனம், மிசை மேல், விசனம் கவலை. இலக்கண குறிப்பு: வெந்து வெம்பி எய்தி வினையச்சங்கள். ஒரு வினையை வந்து பார்த்தீங்கன்னா எச்சத்தோடு முடிந்தால் அது வினையச்சங்கள். இலக்கண டாபிக் பார்க்கும்போது ஃபுல்லாக தெளிவாக பார்த்துடலாங்க. மூடு பணி அப்படின்னா வினைத்தொகை. மூன்று காலத்துக்கும் பொருந்தும்படி விரித்து பொருள் தரக்கூடியது தான் வினைத்தொகை சொல்லுவோம். காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயர் தான் பெயரச்சந்தான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பெயரச்சத்தொடர். ஆடும் கிளை என்ன பெயரச்சத்தொடர். பகுவத உருப்பிலக்கணம்: விரித்த, விரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. இப்போ விரி வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, ஈத்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. இப்போ விரித்த ஆன்னு வருதுங்களா, ஆனால் பெயரச்ச விகுதி. இதோட டீட்டெயில் வந்து நம்ம அதுக்கடுத்து தெளிவாக டாபிக் அதுக்கான டாபிக் பார்க்கும்போது பார்ப்போங்க. அடுத்து குமைந்தனை. குமைந்தனை குமை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து இந்தானது, இத்து இந்தாச்சுன்னா அப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது விகாரம். இத் ப்ளஸ் அன் ப்ளஸ் ஐ. இப்போ குமை வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, சந்திக்கிறது தான் சந்தி, இத்து இந்தானது அப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதுதான் விகாரம். இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அன் வந்து சாரியை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சாரியை இல்லாத இடத்தில் இருந்தால் என்னன்னு நம்ம வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு பாடத்துலேயே வந்து பார்த்தோம். அது வந்து எழுத்துப்பேர். அதாவது பகுவத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வந்தக்கூடிய வரக்கூடிய மெய்யெழுத்து தான் எழுத்துப்பேருன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும்னு சொல்லுவோம், அதை சொல்லுவாங்க. பெரும்பாலும் இத்து மட்டும் தான் வரும். அதாவது சாரியை, இந்த சாரியை வரக்கூடிய இடத்துல இத்து வந்தால் அது எழுத்துப்பேரு. இது ஃபஸ்ட்டு பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம் இலக்கணத்தில், அதில் பார்த்தா தெரியுங்க. அதுக்கடுத்து ஐ, முன்னிலை ஒருமை வினைமுற்று. முன்னாடி இருப்பவங்களை தான் நாம் குறிக்கிறோம். அதுதான் நூல்வெளி. கவிஞர் தமிழ்ஒலி, இவர் காலம் பார்த்தீங்கன்னா 1924 டு 1965. இவர் புதுவையில் பிறந்தவர். பாரதியாருடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியவர். அப்போ பாரதிதாசனுடைய மாணவர், பாரதிதாசன் வந்து அவரும் புதுச்சேரி தான், இவரும் புதுச்சேரி. இப்போ அவருடைய மாணவர், பாரதியாருடைய வழித்தோன்றலாக விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இவருடைய படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. இந்த பாடப்பகுதி தமிழ் ஒலியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அவ்வளோதாங்க இந்த பாடம். நெக்ஸ்ட் பாடத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.